வெல்கம் டு லேமா சமையல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோகமான சம்பவம் நடந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை வந்து ஆக்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தாங்க. நல்ல வேலையாக என் பையன் வந்து அந்த இதை பார்த்து தடுத்து நிறுத்திட்டாரு. இப்போ அது விஷயமாக தான் இன்னைக்கு பேச போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, லேமா சமையல்ன்ற அக்கௌண்ட் வச்சு நம்ம நடத்திட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா 343 சப்ஸ்கிரைப் வந்து இப்போ இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குக்கிங் சேனலாக தான் போயிட்டுருக்குது. நார்மலாகவே நம்ம வந்து சமைச்சு தான் வீடியோ போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு 5 மணி அளவில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTA 5 அப்படின்ற கேமை வந்து விளையாண்டு அதை கேம் பிளே வந்து நம்மளோட சேனல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ஒரு ஆசஸ் இல்லாமல், நம்ம வந்து பர்மிஷன் கொடுக்காம அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரில. பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட அடிஷ்னல் மெயில் ஐடியா நான் கொடுத்து வச்சிருந்ததுனால எனக்கு மட்டும் ஒரு மெயில் வந்து வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லேமா சமையல் அக்கௌண்ட் வந்து எங்கேயோ லாகின் ஆயிருக்கு, நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் தான் பர்மிஷன் கொடுத்தீங்களான்னு கேட்டு எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. அதை பார்த்தோன்னா எனக்கு, சரி நம்ம வீட்டில் தான் அண்ணன் செல்லு இது பண்ணியிருப்பாங்க போல், லாகின் பண்ணியிருப்பாங்க போல் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சரி என்னென்னு பார்க்கலாமே சும்மா போயிட்டு அப்படின்ட்டு வெளில வந்தேன். வெளில வந்தால் லேமா சமையல்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. என்னடா இது, நம்ம தானே வீடியோ பப்ளிஷ் பண்ணுவோம், அது என்ன தானாக பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. அது ஒரு GTA 5 ஒரு கேம் பிளேயோட வீடியோ. அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் எடுத்த வீடியோவுமே கிடையாது, அதில் பேசியிருந்தது நாங்களுமே கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்க அப்படின்னா, சேனலில் வந்து அந்த வீடியோ வந்து நான் டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ வர பார்த்துச்சு, அதையுமே வந்து நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம். சரி இது எப்படி நடந்திருக்கு, எப்படி நடந்திருந்தாலும் நம்ம மெயில் ஐடிக்கு, அதாவது இந்த லேமா சமையலோட அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்திருக்கணும்ல, அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா உங்கள் மெயில் ஐடி வந்து எங்கேயாவது லாகின் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு மெயில் வந்து அதுக்கு வரவே இல்லை. ஆக்சுவலாக இந்த லேமா சமையல் சேனலோட அஃபிஷியல் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை, என்னோட அடிஷ்னல் மெயில் ஐடிக்கு தான் வந்துருந்துச்சு. அதாவது ரெக்கவரி மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தப்போ அதுக்காக வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது நடந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் வந்து காப்பி அடித்து போட்டிருக்கலாம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சேனலோட ஓனர் வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணாதான் நினச்சி நமக்கு காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருவாங்க. 3 தடவை காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம சேனல் வந்து பேனே ஆகிடும், ஒரு வாரத்துக்கு வீடியோ போட முடியாது. இதுக்கப்புறமும் அதெல்லாம் தொடர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சேனலை வந்து டெர்மினேட்டே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதை பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுக்கு நமக்கு பண்ணணும், இப்போ தான் நம்ம வந்து ஆரம்பித்து வந்திருக்கோம், 343 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது, நம்ம இன்னும் ஒரு பைசா கூட யூடியூப்லேருந்து எடுக்கலை. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம சேனலுக்கு எதுக்கு பண்ணணும், ஓகேவா? நீங்கள் ஒரு கிரியேட்டர் ஆக போகிறீங்க, ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, அந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷனு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை ஸ்ட்ராங்காக வைக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணுங்கள். நான் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் போட்டு வைக்கலை. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 6 மணி இந்த டைமில் வந்து நான் வந்து போட்டுட்டேன், அந்த வெரிஃபிகேஷன் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கரெக்டாக பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சு இப்போ வந்து சேஃபாக இருக்குது. ஆனால் இன் ஃபியூச்சர் ஏதாவது வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் அவேராக தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் பற்றி. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, யூடியூப்பில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், யூடியூப் கம்யூனிட்டிகிட்ட வந்து நம்ம வந்து அதை தெரிவிக்கணும் அப்படின்னா, நம்ம சேனல் வந்து மானிட்டரைஸ் ஆகிருக்கணும். மானிட்டரைஸ் ஆனதுக்கப்புறமும் ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி வைக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் நம்ம யூடியூப்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து மானிட்டரைஸ் வந்து ஆகலை. ஸோ அதனால் யார்ட்டையுமே வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளே இந்த மாதிரி சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது இருக்குது. நான் இப்போ வந்து என் அக்கௌண்ட் வந்து சேஃப்டி பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேஃப்டி பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சேனல் கிரியேட்டராக தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க. ஹேக்கிங்கிறது எல்லாருக்குமே காமனாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் எல்லாருமே வந்து இந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு அவேராக இருக்கலாம் அப்படின்றதான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு. ஓகே ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனல், ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம லேமா சமையல் அக்கௌண்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஃபேக்கான ஒரு வீடியோ இதெல்லாம் பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா நாங்கள் தான் பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அது வந்து வேற யாரோ ஒருத்தவங்களால் போஸ்ட் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி நினச்சி சேனலுக்கு வந்து அன்சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.